ஸோ சமுதாய வேத பாடம் கம்யூனிட்டி பைபிள் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு நாங்கள் இணைந்து பணிபுரிகிறோம். அது 100 நாடுகளுக்கு மேலாக சுமார் 75 மொழிகளில் இது செய்யப்பட்டு வருகிறது. ஸோ உலகமங்கலும் கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் 8 லட்சம் பேர் ஒவ்வொரு வாரமும் கூடி வேதாந்தத்தை கற்றுக்கொள்கிறார்கள். ஸோ அதன் அவங்களுடைய குளோபல் கரிக்குலம் என்று சொல்லி டெவலப் பண்ணி உலகமெங்கிலும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதை தமிழ்லையும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ எங்களுடைய நோக்கம் வந்து சமுதாயத்தில் வேதாகமத்தின் மூலமாக எப்படி தாக்கத்தை உண்டு பண்ணுவது, மாற்றத்தை உண்டு பண்ணுவது என்பது தான். இதில் நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கு. நான் நிறைய ஸ்லைட்ஸ் எல்லா ஸ்லைட்ஸையும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ இதெல்லாம் ஒரு சில காரியங்கள் அடிப்படையாக இருக்கும். ஆண்டவுடைய வேதத்தை படிப்பதனுடைய முக்கியத்துவம், ஸோ அதே போன்ற காரியங்கள் இருக்கும். ஒரு சில காரியங்களை நம்ம விட்டு விட்டு நம்ம முக்கியமானது, அதாவது எப்படி ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துறதுங்கிற பகுதியை மட்டும் எழுதுப்போம். ஆனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த முழுவதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ட்ரைனிங் மேனுவல் இருக்கு, அதை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ஸோ அதை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதாவது ஆண்டவுடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை, ஆண்டவுடைய ஆண்டவர் எழுதி கொடுத்த வார்த்தை, ஆண்டவுடைய சித்தம், ஆண்டவுடைய செயல், ஸோ மூன்றையும் நம்ம அறிந்து கொள்ளணும் பார்க்குறோம். ஸோ இது வந்து ஆண்டவர் நம்ம கொடுத்த பரிசு. ஆவியானவரே இதனுடைய ஆக்கியோன் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதோடு கூட எல்லா மொழிகளிலும் இது மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறது. எந்தெந்த மொழிகளிலே ஆண்டவுடைய வேதாம் இருக்கிறதோ அதெல்லாம் புனித மொழிகள். ஸோ எந்த மொழியில வேதாம் இருக்கிறதோ அந்த மொழி என்னது, சீக்ரெட் லாங்குவேஜ், புனித மொழி. ஸோ இதில் வந்து பல காரியங்களே நம்ம அது வந்து என்ன செய்ய ஓமைப்படுத்தி அல்லது ஒப்படையாக சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு ஆஸ்திவாரம், அது ஒரு அருஞ்சுவை உணவு, அது ஒரு ஆஸ்தி, அது ஒரு அழியாத விதை, அது அறிவு ஞானம், அது ஆசீர்வாதம், அது ஆனந்தம், அது ஆயுதம், அது ஆயத்தம் பண்ணுறதுக்கு உதவி செய்யுது, அது ஆறுதல் கொடுக்கிறது, அது ஆற்றலை கொடுக்கிறது. ஸோ இதெல்லாத்தையும் விளக்கி சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இதை நீங்கள் வேதாகமத்தை எடுத்து நீங்கள் படித்துக்கொள்ளலாம். ஸோ வில்லியம் ஆல்ட் என்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் வந்து அவர் இலங்கையில் 8 மாதங்கள் தான் பணிபுரிந்தார். 29 ஆண்டுகளில் 29 வயதில் மறித்து போனார். ஆனால் அவருடைய பயோகிராஃபியை படிக்கும் பொழுது, ஸோ அவர் 7 வயதாக இருக்கும் பொழுது 6 முறை வேதாந்தத்தை முழுமையாக படித்திருந்தார். ஸோ 7 வயதாக இருக்கும் பொழுது வேதாந்தத்தை 6 முறை கற்றிருந்தார். ஸோ அதனால தான் ஆண்டவராக சாதிக்கிறவரை இருந்தார். ஸோ 7 வயதில் 6 முறை படித்தாருன்னா நமக்கு எத்தனை வயசாகுது, எத்தனை முறை படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ சிபிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது கம்யூனிட்டி பைபிள் ஸ்டடி, அதாவது சமுதாயத்தில் வேதாந்தத்தை கொடுக்க வேண்டும். இது வந்து சர்ச்சுக்குள்ள மட்டும் வைக்கக்கூடாது, அது சமுதாயத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். சமுதாயத்துக்கு எடுத்து செல்லணும்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஸோ இது பொதுவாக என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஆஃபீஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே ஒரு 10 டீச்சர்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, அவங்க சேர்ந்து இந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நான் கிறிஸ்டியன்ஸும் அதை இன்வைட் பண்ணுவோம். அதே போல் ஒரு ஆஃபீஸில் ஃபெலோஷிப் ஆரம்பிக்கிறாங்க, அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, 10 கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ் இருக்காங்க, ஸோ அங்கே நீங்கள் பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கலாம். மற்றவங்களை கூப்பிட்டு பண்ணலாம். அதான் இது சமுதாயத்திலையும் பண்ணலாம், இது சபைகள்லையும் பண்ணலாம். ஆனால் எங்களுடைய நோக்கம் என்ன, சமுதாயத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். அப்போ தான் இது வந்து ஒரு எவாஞ்சலிஸ்டிக் டூர், ஒரு நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒரு இதாக இதை பயன்படுத்த முடியும். ஸோ இது வந்து நாங்கள் ஏதோ இது பண்ணுறோம்னா பைபிள் தான் எங்களுடைய டெக்ஸ்ட் புக். ஸோ டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்லி சொல்லும் பொழுது பைபிள். ஸோ பைபிளுக்கு மற்ற கமெண்ட்ரிஸ் இருக்குது, மற்ற காரியங்கள்லாம் இருக்குது, அதையெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தலாம். ஆனால் நம்ம என்ன செய்யணும், டெக்ஸ்ட் புக்கு வரணும். இப்போ ஸ்கூலில் நிறைய இடங்கள் என்ன ஆகுதுன்னா, பிள்ளைகள் டெக்ஸ்ட் புக் படிக்கிறது இல்லை, அவங்க நோட்ஸ் தான் படிப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்னது, ஏதோ நிறையா இது இருக்குது, சுரா கைடு அந்த கைடுன்னு இருக்குது, அதுதான் படிக்கிறாங்களே ஒழிய டெக்ஸ்ட் புக்கை படிக்கிறது. ஸோ நிறைய கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, பைபிளை படிக்கிறதுல ஏதாவது மேகசினை படிப்பாங்க, இல்லை ஏதாவது புத்தகங்கள் படிப்பாங்கன்னா பைபிளை. ஸோ இந்த பைபிள் ஸ்டடியில் பைபிள் இஸ் த டெக்ஸ்ட், வேதாகமத்தை அடிப்படையாக கொண்டு தான் நாங்கள் இது பண்ணுறோம். அதை புத்தகம் புத்தகமாக படிக்கும். இப்போ நம்ம யோபு படித்தோம், அதே போல் யாக்கோபு படித்தோம், அதே போல் வேதாகமத்தில் பல புத்தகங்களை போய் ஆதியாகமம் அதை வந்து ஒரு 30 வாரங்களில் படிக்கலாம். ஸோ எபேசியர் 12 வாரங்களில் படிக்கலாம். ஸோ வெளிப்படுத்தல் 18 வாரங்களில் படிக்கலாம். அப்படி ஒவ்வொரு புத்தகத்தையும் அதை வந்து நாங்கள் பாடங்களாக வகுத்திருக்கிறோம். ஒவ்வொரு பாடமும் 1 வாரம். ஸோ இதில் வந்து ஸ்டடி அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இது வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதுக்கு செவி கொடுக்கிறது.
அதை கற்றுக்கொள்ளுதல், ஆராய்ந்து படித்தல், மனப்பாடம் செய்தல், தியானம் செய்தல், இவை எல்லாம் அடங்கும். அதான் ஸ்டடின்னு சொல்லி சொல்றோம், அதை கற்றுக்கொள்ளுதல்னு சொல்லிப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் அடுத்த ஏற்கனவே இருந்தே ஒரு 117 நாடுகள் கிட்டத்தட்ட இப்போ 700,000 மேலே பங்காளர் உள்ளார். ஸோ எங்களுடைய பேஷன் ஆர்வம் என்னன்னா உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் வேத வார்த்தைக்குள் இருக்க வேண்டும். ஸோ உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அப்படின்னு சொல்லணும்னா இப்போ இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவரும் 130 கோடி மக்களும் வேத வார்த்தைக்குள் இருக்க வேண்டும். சென்னையை எடுத்துக்கிட்டோம்னா 1 கோடி மக்கள், சென்னையில் உள்ள 1 கோடி மக்களும் வேத வார்த்தைக்குள் இருக்க வேண்டும். ஸோ அவங்க வேத வார்த்தை அவங்க வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கும். ஸோ எங்களுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஊழிய கூட்டுன்னு சொன்னோம்னா சர்வதேச சமுதாய வேதப்பாடு கல்வி ஊழியம் என்பது சமுதாயத்தில் அக்கறை கொள்வதன் மூலமாகவும் ஆழமான வேத பாடத்தின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை உருவாக்குவதாகும். ஸோ எங்களுடைய பேசிக் வந்து ஆழமான வேத பாடம். ஸோ அதை எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும், அது வந்து அக்கறையோடு கரிசனையோடு கற்றுக் கொடுக்கும். ஸோ அது வந்து ஒரு அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ல யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாரு அது கிடையாது. இதனுடைய நோக்கம் அதை பங்கு பெறுகிறவளுடைய இருதயங்கள் தொடப்பட வேண்டும், அவருடைய சிந்தனைகள் மாற்றப்பட வேண்டும். ஸோ அதை வந்து ஆழமான வேதத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஸோ தரிசன கூற்று என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக மாற்றம் பெற்ற வாழ்க்கை, டிரான்ஸ்ஃபார்ம் லைஃப். ஸோ வேதாந்தத்தை யார் படித்தாலும் அவருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. ஸோ அது வந்து நன்மைக்காக மாற்றப்படுகிறது, அது ஆண்டவருடைய வசனத்தின் வெளிப்படுத்தப்பட்டுள்ள சத்தியத்தின் அடிப்படையில் அது நேர்த்தியாகவும் உன்னதமான நிலையில அது மாற்றம். ஸோ அதுதான் எங்களுடைய நம்பிக்கை. அது வந்து வசனம் சொல்ல ரோமர் 12:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் புதிதாக, மனம் புதிதாக சொல்லும்போது சிந்தனைகள் புதிதாக. ஸோ அந்த பாரடைம் ஷிஃப்ட்னு சொல்லுவோம், ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்ற முறையே மாறிவிடுது. ஸோ அதான் உங்களுடைய நோக்கம். ஸோ இதில் வந்து பல விதமான நிலைகள் இருக்குது. இப்போ 4 நிலைகள் சொல்கிறேன், இன்னொரு நிலை இப்போ நாங்கள் ஆட் பண்ணுறோம், இன்னும் 2 நிலைகளை. ஸோ வாய்மொழி கற்றவர்கள், அதாவது கேஜி அந்த மாதிரி நர்சரி ஸ்கூல்ஸில் படிக்கிறவங்க, அவங்களால என்ன செய்ய எழுதப்படுகிறது. ஸோ அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு ஒரு பயமிஸ்டர். அது எப்படி இருக்கும்னா, ஸோ ஒரு ஸ்டோரி டைப்பாக இருக்கும். நிலை 2 என்று சொல்லும் பொழுது எழுத படிக்க கற்போம், அதாவது அப்போதான் கொஞ்சம் ஒழுங்காக எழுத ஆரம்பிப்பான். ஸோ இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் படித்தா அந்த நிலையில தான் எழுதவே படிப்பான். ஸோ அவங்களுக்கு ஏற்றவாறு, ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த கேள்விகளுக்கு அவங்க பதில் எழுது. அது எப்படிப்பட்ட கேள்விகள்னா, மேட்ச் த ஃபாலோயிங் அல்லது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அந்த மாதிரி இருக்கும், அல்லது படம் வரைக அல்லது கலர் போடு அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்த கருத்துல வந்து ஒரு நல்ல எழுதக்கூடியவங்க, 7-8 கிளாஸ் படிக்கிறவங்க, சரளமாக எழுத வேண்டியவங்க, அவங்கெல்லாம் 12th வரைக்கும் உள்ளவங்களுக்கு யூத் அல்லது டீனேஜர்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நிலை 4 என்று சொல்லுவாங்க, கல்லூரி மாணவர், காலேஜ் போயிட்டாங்கன்னா அவங்களுடைய லெவல் வேற மாதிரி. ஸோ இந்த 4 நிலையில நாங்கள் செய்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் நிலைங்கிற வந்து வேதாந்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு 120 கதை, அதாவது 3 வருஷம் அது செய்யலாம். ஸோ ஒரு வருடத்துக்கு 40 நாள் தான் எஃபெக்டிவாக சண்டே ஸ்கூல் நடக்கும். ஸோ அப்போ 3 வருடத்துக்கு, ஸோ வேதாந்தத்தில் ஆதியாந்தத்தில் உள்ள வெளிப்படுத்தல் வரைக்கும் உள்ள முக்கியமான சம்பவங்கள், கதைகள் அல்லது இது போதனைகள் அடங்கிய கதை வடிவத்தில் தான் இருக்கும். ஸோ அதை நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ நிலை 2, 3, 4 போது புத்தகமாக இருக்கும். இப்போ ஆதியாகமத்தை நிலை 2 உள்ளவங்களும் படிக்க முடியும், ஆதியாகமத்தை நிலை 3 உள்ளவங்களும் படிக்க முடியும், நிலை 4 உள்ளவங்களும் படிக்கணும். ஸோ உங்களுடைய ஒர்க் புக்ஸ் வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஆனால் எல்லாருமே அதை படிக்கலாம். அப்போ ஒரு சபை என்று எடுத்துட்டோம்னா, ஒரு குடும்பம்னு எடுத்துட்டா, ஸோ எங்கள் குடும்பத்தில் 7 வயசு பிள்ளையும் இருக்குது, 15 வயசு பிள்ளையும் இருக்குது, பெரிய ஆட்கள் இருக்கிறோம் அப்படின்னா அவங்க ஆதியாகமம் படிக்கணும்னா, ஸோ ஃபுல் ஃபேமிலி அவங்களுக்கு ஏற்ற நிலையில் அவங்க படிக்கலாம். ஒரே பைபிள் வசனத்தை தான் வாசிப்பாங்க, ஆனால் அவங்க கொடுக்கப்பட்ட கேள்விகள் வித்தியாசமாக இருக்கும், அவங்க குடும்ப ஜெபத்தில் கூட இதை பயன்படுத்த முடியும். ஸோ இது 4 நிலைகள் இருக்குது. ஸோ அதை வந்து என்னன்னா, எங்களுடைய நோக்கம் என்ன, அதாவது சிறு பிள்ளைகள் நர்சரி கேஜியில் உள்ள பிள்ளைகளுக்கு தேவன் அவர்களை நேசிக்கிறார், தேவன் அவர்களை சிருஷ்டித்து அவர் உருவாக்கிறார், தேவன் அவர்களுக்கு உதவி செய்கிறார், சுகமாக்கிறார், தேவனை சந்திக்கிறார், ரட்சிக்கிறார், இப்படி அடிப்படையான சத்தியங்களை மையமாக வைத்து உள்ள வேதாந்த கதைகள் இங்கு சொல்லப்படும். ஸோ இதனுடைய தனித்துவமான அதாவது ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லி சொல்லும்போது, ஸோ
பல விதமான ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு அதை ஒரு டேபிளில் போட்டிருக்கேன், அதை நான் காமிக்கிறேன். ஸோ அதில் வந்து முக்கியமான ஃபியூச்சர்ஸ், அதாவது 8 வகையான ஃபியூச்சர்ஸ். ஸோ இந்த வேதாகமத்தில் உள்ள, அதாவது எங்களுடைய பைபிள் ஸ்டடியில் உள்ள 8 வகையான ஃபியூச்சர்ஸ், எல்லாத்துலேயும் ஜெபம் முக்கியம். ஸோ ஜெபித்து தான் ஆயத்தம் பண்ண வேண்டும், பங்கு பெறுகொள் ஜெபத்தோடு ஆயத்தம் பண்ண வேண்டும், எதிர்பார்ப்போடு அவர்கள் வர வேண்டும் என்று தான். ஸோ மனப்பாட வசனம், ஸோ நிலை 1, 2, 3 ஸ்ட்ரிக்டாக ஒரு மனப்பாட வசனம் படித்தார வேண்டும். ஸோ நிலை 4 மனப்பாட வசனம் இருக்குது, ஆனால் அது ஆப்ஷனல். ஆனால் வயசு அதிகமானவங்க அவங்களால படிக்க முடியல அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க அதை தெரிந்து கொண்டால் போதும். ஆனால் மற்ற நிலையில உள்ளவங்க வாரத்துக்கு 1 மனப்பாட வசனம் கண்டிப்பாக படித்தாங்க. ஸோ அதுக்கு அந்த வாரத்துக்குரிய வசனம் இருக்கும். ஸோ தனி நபராக படித்த அப்படிங்கிறது வந்து நிலை 2, 3, 4. ஸோ எங்களுடைய சிஸ்டத்தில் அந்த லெசன்ஸ் எப்படி டிசைன் ஆயிருக்கும்னா, அவர்கள் வாரத்தில் 5 ஹோம்ஒர்க் செய்ய வேண்டும். ஸோ அவங்க நிலை 2 இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி, 4 இருந்தாலும் சரி, வாரத்தில் 5 ஹோம்ஒர்க் செய்ய வேண்டும். ஸோ ஹோம்ஒர்க் என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை ஆதியாகமம் படிக்கிறாங்கன்னா ஆதியாகமம் 1 முதல் 3 வசனங்களை படித்து ஸோ இந்த கேள்விகளுக்கு பதில் எழுது. அதான் 4:1 4:2 ஆதியாகமம் 1:4-6 படித்து இந்த கேள்விக்கு பதில் எழுது. அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு பைபிள் போர்ஷன் இருக்கும். ஸோ 3 கேள்விகள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கும். கேள்விகள் எப்படி இருக்கும்னா, அப்சர்வேஷன், இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ அதில் உள்ள ஒரு சில ஃபேக்ட்ஸ் அதை அப்சர்வ் பண்ணி அதை உற்று நோக்கி அதை எழுத முடியும். ஸோ 2வது வந்து இன்டர்பிரிட்டேஷன், அதனுடைய விளக்கம் என்ன. ஸோ ஆண்டவர் வெளிச்சத்தை சிருஷ்டித்தார், ரைட், அது வந்து ஃபேக்ட், அது அப்சர்வேஷன். ஸோ அந்த வெளிச்சம் அப்படிங்கும்போது வாட் இஸ் இன்டர்பிரிட்டேஷன், அதனுடைய விளக்கம் என்ன. ஸோ வெளிச்சம்னா என்ன. ஸோ அது கூட அப்ளிகேஷன், ஸோ அதனுடைய விளைவு, அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி எடுத்துக்கொள்வேன். ஸோ வெளிச்சம், கிறிஸ்து வெளிச்சமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்யலாம், சுவிசேஷமானது, நற்செய்தி ஆண்டு என்ற இருதயங்களில் வெளிச்சமாக பிரவேசித்தது. ஸோ அப்போ அது அப்ளிகேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு வேதாந்தத்தை படிப்பாங்க, அதில் காரியங்களை ஒட்டு பார்ப்பார்கள், அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள், அதனுடைய வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று சொல்லி அது புரிந்து கொள்வார்கள். அதற்கு ஏற்றவாறு குறைந்தது 3 கேள்விகள் ஒவ்வொரு நாளும். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த கேள்விகள் வந்து லெவல் 2, நிலை 2 உள்ளவங்களுக்கு அது ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அது கலர் த ஃபாலோவிங், அந்த மாதிரி எளிமையாக இருக்கும். ஸோ நிலை 3 ஒரு டீனேஜர் எப்படி யோசிப்பான், இளம் வாலிபர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நிலை 4 வயதில் முதிர்ந்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுடைய பைபிள் ஸ்டடியில் சிறு குழு கலந்துரையாடல் உண்டு. இப்போ நம்ம ஜூம்லலாம் கலந்துரையாடல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, ஆனால் நேரடியாக வகுப்புகளை வரும் பொழுது, இப்போ சண்டே ஸ்கூலாக இருக்கலாம், அல்லது அது வந்து யூத் மீட்டிங்காக இருக்கலாம், அல்லது மகளிர் இதாக இருக்கலாம், அல்லது உங்கள் வீடுகளில் கூடும் பொழுது அதை செய்வதாக இருக்கலாம். அப்போ என்ன செய்யணும், சிறு குழு கலந்துரையாடல், அந்த வாரத்தில் 5 என்ன கேள்விகளுக்கு பதில் எழுதினார்களோ, கிட்டத்தட்ட 15 கேள்விகளுக்கு பதில் எழுதிப்பான். அந்த 15 கேள்விகளை ஒரு குழுவாக என்ன செய்வாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எந்த கேள்வி விளங்கிச்சு, எந்த கேள்வி மூலம் ஆண்டவர் பேசினார், எந்த கேள்வியினால என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒருவர் பகிர்ந்து கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும். ஸோ நீங்கள் நேரடியாக நடத்துனீங்கன்னா, ஸோ முதல் 15-20 இந்த டிஸ்கஷன் செய்யலாம். ஏன்னா வீட்லேயே ஹோம்ஒர்க் பண்ணிடுறாங்க, ரெண்டு வந்ததும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், டீச் பண்ணலாம். ஸோ ஆக்கப்புற செயற்பாடு அப்படின்னா கிரியேட்டிவ், அது வந்து நிலை 1 மட்டும்தான். அவங்களுக்கு என்ன செய்வோம், ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுப்போம், அல்லது ஆக்டிங் கொடுப்போம், அல்லது பப்பட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி செய்யலாம். ஸோ பயனுள்ள போதனை, பயனுள்ள போதனை அப்படின்னு சொல்லும் பொழுது எஃபெக்டிவ் டீச்சிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டீச்சிங் எப்படி டீச் பண்ணுறது அப்படிங்கிறதா இன்றைக்கு நம்ம கொஞ்ச நேரம் கழித்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி போதிப்பது, ஸோ எப்படி அவங்க விளங்குற வரை மாதிரி போதிக்கிறது, ஸோ அவங்க வாழ்க்கையை மாற்றத்தக்கதாக போதிப்பது எப்படி, அதான் பயனுள்ள போதை. ஸோ அதுக்கப்புறம் தனிப்பட்ட கவனம். ஸோ இதில் வந்து என்னென்னா முக்கியமானது என்னென்னா, ஸோ ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யணும், தே ஆர் இம்பார்ட்டன்ட், ப்ரெஷியஸ். இப்போ உங்கள் கீழே ஒரு 10 இருந்தாங்கன்னா அந்த 10 ப்ரெஷியஸ், அதை நடத்துகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த 10 ஜோம். ஸோ அவங்க வர்றாங்க, கிளாஸுக்கு வர்றாங்க, பேரே தெரியாமல் இருக்கிறான், அது ஒருவேளை ஸ்கூலில் நடக்கலாம், ஆனால் ஒரு பைபிள் ஸ்டடிலேயோ ஒரு சண்டே ஸ்கூல்லையோ அப்படி நடக்க முடியாது.
ஸோ வருகிறவர்கள் பெயர்களை தெரிந்திருக்க வேண்டும். வருகிறவர்கள் ஒருவர் ஒருவரை தெரிந்திருக்க, வருகிறவர்கள் ஒருவருக்காய் செபிக்கிறவர்களாய் மாறும். ஸோ இதை சபையில் பண்ணும்பொழுது தி கெட் இன்டு இன்டிமேட் ரிலேஷன். ஸோ 4-5 குடும்பங்கள் வார வாரம் மீட் பண்ணாங்கன்னா, ஒரு ஒருவருக்காய் ஜெபம் பண்ணாங்கன்னா, ஸோ அவங்க ஒவ்வொருவருக்குரிய தேவைகள் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் தெரியும். ஸோ அதற்கேற்றவாறு அவங்களுக்கு உதவி செய்ய முடியும், அல்லது அவங்களை எங்க உதவி கிடைக்கும்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம செய்ய முடியும், வழிகாட்ட முடியும். ஸோ அந்த தனிப்பட்ட கவனம். ஸோ வேதாகம் விளக்குறை வந்து நிலை 4 பெரியவங்களுக்குரிய லெசன்ஸில் விளக்குறை கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ விளக்குறை என்று சொல்லும் பொழுது அது வேத அறிஞர்களால் எழுதப்பட்ட ஒன்று. அது இப்ரேய மொழி, கிரேக்க மொழி அறிந்த வேத வல்லுநர்கள் அதே வேத பகுதியை தெளிவாக நமக்கு அறிவிப்பு தெரிவிப்பார்கள் அல்லது நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஸோ இந்த 8 காரியங்களில் குறைந்தது 5 ஒவ்வொரு லெவல்லையும் இருக்கும். அதை நாங்கள் ஆமாம் என்று சொல்லி நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து உங்களுடைய இடங்களிலே, அதாவது உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்ஸில் அல்லது உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸில், அல்லது இப்போ நிறைய பேர் என்ன செய்யணும், ஜூம்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு 10-15 ஃபேமிலிஸ் இருக்காங்க, அதில் டீனேஜர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த டீனேஜர்ஸ்க்காக அந்த ஃபேமிலியிலே அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதே போல் இதில் ஆரம்பிக்கிறதுனால என்ன செய்யணும், மற்றவங்களும் ஜாயின் பண்ணுறாங்க, மற்ற வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து கூட அதை ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம ஜூம் மூலமாகவும் பயன்படுத்த முடியும். ஸோ ஜெபிக்கிறது குறித்து நம்ம வேதத்தில் பல காரியங்களை பார்க்குறோம். ஸோ மனப்பாட வசனத்தின் அவசியம் என்ன, அது நமக்கு தெரியும். ஸோ தனிநபராக படிக்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதாவது அப்சர்வேஷன், இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன். அதை உற்று கவனித்தல், அதனுடைய விளக்கம் அல்லது வியாக்கியானம், அதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறது. ஸோ இந்த குரூப் டிஸ்கஷன், ஸோ வந்து அவர் குழுவாக உட்கார்ந்து அவர்கள் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அவர்கள் வேதத்தையும் தெளிவாக அறிந்து கொள்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவர்களை குறித்து தனி சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஸோ அவங்க எப்படி ஆண்டவருக்கு டெடிக்கேட்டடாக இருக்காங்க, அவங்க எப்படி அதை விளங்குறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். ஸோ கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி சில்ட்ரனுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த எஃபெக்டிவ் டீச்சிங் தான் நம்ம ஒரு பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு மக்களுக்கும் அக்கறை காட்டுதல், இந்த கம்யூனிட்டியை பற்றி நம்ம சொல்லியாச்சு. ஸோ சிறு குழுவாக எதுக்கு வர்றோம்னா, அதில் 3 காரியங்கள் நடைபெறுது. ஸோ வருகிறவர்கள் தே ஷுட் பி கம்ஃபர்டபிள். ஏன்னா பைபிள் ஸ்டடிக்கு வர்றவங்கள என்ன செய்யணும், அவர்கள் வருவதற்கு வர்றதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். ஸோ வேண்டா வெறுப்பாக ஆரம்பணும். ஸோ எப்போ பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கும், இந்த வாரத்தில் எப்போ பைபிள் ஸ்டடி நான் போவேன் அப்படின்னு சொல்லி ஆர்வம் உள்ள பிள்ளைகளாக இருப்பாங்க. ஸோ நேரம் பார்த்துக்கணும், பிள்ளைகள் வந்து சண்டே ஸ்கூல் போகணுன்னா ஸோ ஏண்டா போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அதை நடத்த வேண்டும். ரெண்டாவது வந்து கான்ஃபிடென்ட், அவர்கள் ஆண்டோடைய வார்த்தையிலே நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்கதாக அவர்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், போதிக்கணும். ஸோ தே வில் பி ரூட்டட் இன் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ அந்த அதுதான் இந்த சிறு குழுவினுடைய நோக்கம். ஸோ அதே போல் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யணும், தனி கவனம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அவங்களை கொடுத்து அக்கறை கொள்வது, பேசுவது போன்ற காரியங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம், வேதாகமத்தை போதிக்க ஆயத்தமாக இந்தபடி இதில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண கொடுக்குறேன். இப்போ ஒருவேளை நீங்கள் எங்களுடைய புத்தகத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, சரி நாங்கள் யாக்கோபு நாங்கள் கட்டுப்படுத்தி பார்க்க ஏற்கனவே நீங்கள் நாங்கள் படிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, உங்களுக்கு அந்த பாடத்தை நாங்கள் இமெயில் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், ஓகே எங்களுக்கு தெரிந்த ஒரு 10 இருக்காங்க, இல்லை 8 இருக்காங்க, இல்லை 3 இருக்கிறோம், நாங்கள் 3 படிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த 3 ஆளுக்கு ஒரு செக் காப்பி எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்துகிட்டு அவங்க என்ன செய்வாங்க, முதல் வாரத்தில் அவங்க அது வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன், இந்த புத்தகம் யார் எழுதுனது, எப்போ எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது, இதில் எத்தனை அதிகாரம் இருக்குது, எங்களுடைய நோக்கம் என்ன, எழுதின நோக்கம் என்ன, இந்த இதனுடைய தீம் என்ன போன்ற காரியங்களை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு வசனமாக படிக்க போவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த லெசன்ஸை கொடுத்துட்டோம்னா அந்த வாரத்துக்குரிய லெசன் 2 தான் இருக்கும். நான் லெசன் 1 இன்ட்ரொடக்ஷன், லெசன் 2 இருக்கும். அதை என்ன செய்வாங்க, எல்லாருமே வீட்டில் உட்காந்து அதை எழுதி, ஸோ அந்த 3-5 அவங்க கூடி வருவாங்க. ஸோ அப்படி வரும்பொழுது முதல் ஒரு 15-20 டிஸ்கஷன் முடிச்ச பிறகு இந்த 3 ஒருத்தர், ஸோ நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த வேத பகுதியில் இப்போ யாக்கோபு 1 இடத்துல இருந்து நீங்கள் பைபிள் ஸ்டடி இது கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருந்தீங்கன்னா,
அந்த ஒன்னாதிகாரத்துல இருந்துதான் நீங்க போதிக்க வேண்டும். சோ வேற எங்க இருந்து போதிக்க முடியாது. சோ இப்ப அதே போல ஐந்து நாட்களும், சோ ஐந்து வாரங்கள் அல்லது 12 வாரங்கள் அல்லது 30 வாரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்துதான் போதிக்க, அந்த போதிக்கிறதே ஆயத்தம் மாறுது எப்படி அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளப்போம். ஸோ ஒருவேளை நீங்க சண்டே ஸ்கூல் எடுக்கிறீங்க, ஸோ அந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஆதியாம் சொல்லித்தரீங்க, உங்களுக்கு எப்படி சொல்றது? ஸோ அதே போல வாலிபல் வர்றாங்க, ஸோ அவங்களுக்கு நீங்க ஒருவேளை எபேசியர் எடுக்கிறீங்க, அவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கும், எப்படி போதிக்கிறது, அல்லது வெளிப்படுத்தல் கற்றுக் கொடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு, போதிப்பதற்கு நாம் எப்படி ஆயத்தமாக, ஸோ இந்த ஆயத்தமாறதுக்கு ஐந்து படிகள் நாங்கள் வச்சுருக்கோம், சிம்பிளிஃபைட் ஸ்டெப்ஸ். ஸோ அதை வந்து நீங்க பின்பற்றினீங்கன்னா உங்க சண்டே ஸ்கூல்ல யூஸ் பண்ணலாம், இல்லை எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஒரு கடந்த நாள் நான் பேச கூப்பிட்டாங்கன்னா, ஸோ இந்த ஃபைவ் ஸ்டெப்ஸ்ல நீங்க ஒரு பைபிள் பேசேஜ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாம், அல்லது ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு டீச்சர்ஸ்க்கு ஒரு ஃபெலோஷிப் நடக்குது அதுல வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க இந்த பைபிள் போர்ஷன் எடுத்து இந்த மாடல்ல நீங்க ஆயத்தம் பண்ணி இது பண்ணலாம். ஸோ இதுல வந்து ஹோமிலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஹெர்மனிட்டிக்ஸ் சொல்லலாம், பைபிள் காலேஜ்ல இதை பண்ணலாம். ஸோ அதைதான் உங்களுக்கு நாங்கள் இப்போ கற்றுத்தரோம். இது வந்து வெரி வெரி சிம்பிளிஃபைட் வெர்ஷன், இது மிகவும் எளிமையாக கற்றுத்தரோம். ஸோ இதை விரிவாக கற்றுத்தரலாம், நான் இப்போ இதை எளிமையாக. ஸோ இதுல வந்து அதாவது வந்து ஐந்து படிகள். ஸோ அந்த ஐந்து படிகள்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேதாகம பகுதியை மீண்டும் வாசித்து செல்லுங்கள். ஸோ இதுதான் முக்கியமானது. ரெண்டாவது, வேதாக பகுதியை இரண்டு அல்லது மூன்று முக்கிய பிரிவுகளாக பிரித்து. மூன்றாவது, உங்களுடைய போதனைக்கான மைய கருத்தை கண்டுபிடிக்க, சென்ட்ரல் ஐடியா. ஸோ நான்காவது, ஒரு சிறந்த உதாரணத்தை அத்துடன் மைய கருத்துக்களை விளக்கும்படியாக அதை எடுத்து. ஸோ ஐந்தாவது வந்து உங்களுடைய விரிவுரையின் இலக்கு அல்லது சவாலை எடுத்து. ஸோ இதுதான் ஃபைவ் ஸ்டெப்ஸ். ஸோ அந்த ஃபைவ் ஸ்டெப்ஸையும் நம்ம பார்க்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் ஸ்டெப் என்ன சொல்றோம்னா, வேத பகுதியை மீண்டும் வாசித்து செவியுங்கள், இந்த நேரம் உங்களுக்காகவே. அதான் ஸோ வேதாந்தத்தை என்ன செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க யாக்கோபு ஒன்னாவது பிரசங்கம் பண்ணுங்க, அதுதான் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடம். ஸோ ஆறு வாரத்தில் முதல் வாரம் இன்ட்ரொடக்ஷன் ஆகிப்போச்சு, மீதி ஐந்து வாரத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு சாப்டர் வச்சு துல்லியமாக அப்படி இருக்க வேண்டியன்னு அவசியம் இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து யாக்கோபு ஒன்னாவது அதிகாரத்தை போதிக்க வேண்டும். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போதிக்கணும். அப்போ என்ன செய்யணும், அதை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டெய்லி அந்த முழு பகுதியை ஒரு முறையாக வாசிக்கணும். ஸோ அல்லது இரண்டு முறை மூன்று முறை வாசிக்கணும். ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நீங்க எந்த போர்ஷனை பிரசங்கம் பண்ண போறீங்களோ, குட் பைபிள் டீச்சர்ஸ், சிறந்த வேதாம் போதை கிடைச்சா குறைஞ்சது 20 கிடையாது. ஸோ நாலாம் வாசினா குறைஞ்சது 20 தடவை வாசிப்பேன். ஸோ தமிழ்ல வாசிப்பேன், இங்கிலீஷ்ல வாசிப்பேன், முடிஞ்ச ஹிந்தியில வாசிப்பேன், ESV வெர்ஷன் வாசிப்பேன், NIV வாசிப்பேன், முடிஞ்ச கத்தோலிக்க பைபிள் வாசிக்கணும். ஸோ இதை திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது அந்த வசனங்கள் நம்முடைய மனத்திலே தெளிவாக. ஸோ இதுதான் ஒரு ப்ரிப்பரேஷன்னா அது லேசான காரியம். ஸோ ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஜான் ஸ்டார்ட் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு நிமிஷம் நீங்க பேச வேண்டும், அதாவது வந்து ஐந்து நிமிஷம் பேசணும். சப்போஸ் உங்களை ஐந்து நிமிடம் பேசுறதுக்கு கூப்பிட்டாங்கன்னா, புல்பீட்ல இருந்து அஞ்சு நிமிஷம் பேச போறீங்கன்னா, யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் 1 hour. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஐந்து நிமிடம் பிரசங்கம் பண்ணுவதற்கு உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, 1 hour. இப்போ 15 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுங்கன்னா, யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் 3 hours. 3 மணி நேரம் ஆயத்திலே செலவிடுறது, இல்லை அரை மணி நேரம் பேசணும், 6 மணி நேரம் ஆயத்திலே செலவிடுறது. ஸோ இதுதான் தம் ரூல் சொல்லுவோம், தம் ரூல்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து சிம்பிளிஃபைட், அதாவது வந்து இப்ப நீங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு 15 நிமிஷம் ஆண்டவருடைய வசனத்திலிருந்து போதிக்க போறீங்கன்னா, அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் அந்த வாரத்துல 3 மணி நேரம் ஆயத்தத்திலே செலவிட்டிருக்கிறது. ஒரு யூத் மீட்டிங்ல நீங்க போய் அரை மணி நேரம் டீச் பண்ண போறீங்கன்னா, நீங்க என்ன செய்யணும், 6 மணி நேரம் ஆயத்தமா. ஸோ இந்த மினிமம் ப்ரிப்பரேஷன் தான்
ஸோ தேர் ஒன்ட் பி எஃபெக்டிவ். அது வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற, இன்ஃப்ளூயன்ஸை உண்டு பண்ணுகிற ஒரு மினிஸ்ட்ரியா இருக்கு வேண்டும். இதுதான் தம். ஸோ அதுக்காக தான் என்ன செய்யணும், வேத போதி திருவிழா தான் நமக்கு டெக்ஸ்ட். ஸோ ஆண்டவரே நீ என்னோடு பேசு. ஸோ ஆண்டவர் என்னோடு பேசவில்லை என்றால் என் மூலமாக ஆண்டவர் பேச முடியாது. இதுதான் சிம்பிள் ரூல். அன்லஸ் காட் ஸ்பீக்ஸ் டு மீ, காட் கெனாட் ஸ்பீக் த்ரூ மீ. ஸோ ஆண்டவர் என்னை என்னோடு கூட இடைப்படலைன்னா என்னை பயன்படுத்த முடியும். ஸோ அதனால ஜெபத்தோடு என்ன செய்யணும், திரும்ப திரும்ப படிக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் மாத்திரம் வாசிக்கிறது மாத்திரம் இல்லை. ஸோ வீட்டு பாட கேள்விகளுக்கு என்ன செய்யணும், பதிலெழு. ஸோ இது நான் டீச்சர், நான் எழுத மாட்டேன். ஸோ இதில் வந்து எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஒர்க் புக் வந்து டீச்சர்ஸும் எழுதணும், பங்கு பெறுதலும் எழுதணும். ஸோ டீச்சர்ஸ் வந்து என்னது, பார்ட்டிசிபென்ட் டீச்சர்ஸ், பங்கு பெறுகிற போதகர். ஸோ அவர்கள் வந்து வெளியிருந்து வந்து போதிக்கிறவர்கள் அல்ல. ஸோ இந்த முழு திட்டத்தில் அவர்களும் பங்கு பெற்று படிக்கின்ற போதகர். அதனால என்ன செய்யணும், அவங்களும் வீட்டுப்பாடு எழுதணும். ஒருவேளை வீட்டுப்பாடு அவங்க ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு மற்றவங்க எழுதுகிற மாதிரி எழுத முடியாது, முதல்ல ஒரு வேலை எழுத முடியும். ஏன்னா அவங்க போதிக்க வேண்டியதுனால அட்வான்ஸாகவே அதை எழுத வேண்டும். ஸோ ஏன் எழுதணும்னு சொல்லிச்சோம். ஸோ சும்மா வாசித்த பத்தாது தான். ஸோ கண்டிப்பாக எழுதணும். ஏன் எழுதணும்னா, ஸோ எழுதுகிறதுனாலே ஒரு நம்முடைய தாட் ப்ராசஸ், நம்முடைய சிந்தனைகள் தெரியும். நம்ம எழுதும் பொழுது என்ன ஆகுது, நம்ம வந்து சிந்திக்கிறோம் இந்த சென்டென்ஸை எப்படி அமைக்கிறோம், இதற்கு என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ அப்படி நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகுது, நம்முடைய சிந்தனைகள் தெளிவாக. ஸோ இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அது சிந்தனையிலே உட்கார்ந்து விடுது, இட் கெட்ஸ் ஸ்ட்ரக் இன் யோர் மைண்ட். ஸோ நீங்க எழுதுகிற கருத்துக்கள் உங்கள் மனதிலே பதிந்து விடுது. அதுக்காக தான் கேள்வி பதில் சொல்றேன். ஸோ அதை வாஸ்தவம்னா போயிட்டோம்னா அதை சிந்திக்க மாட்டோம், அதை நம்ம நினைச்சியும் தெளிவாக நாம் புரிந்திருக்க மாட்டோம். ஸோ இப்போ என்னது, ஒரு புரிதலோடு தெளிந்த தன்மையோடு நம்ம என்ன செய்கிறோம், இதை வந்து எழுதும். ஸோ எழுதுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து இது வந்து பேசிக்காக இருக்குதே, ஆமாம் பேசிக்காக தான் இருக்கு. ஆனால் என்ன இருக்கும், பேசிக்ஸ் தான் ரொம்ப அவசியம். அதாவது வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஒரு ஃபுட்பால் பிளேயர், அவங்க என்ன செய்யணும், டெய்லி பேசிக்ஸ் செய்யணும், பால் ட்ரிப்ளிங் பண்ணணும், இல்லை நெட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அவங்க இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் விளையாடணும்னா, ஸோ அவங்களுடைய டெய்லி ப்ராக்டிஸ் ஸோ ரொம்ப சரியாக இருக்கும். டெய்லி ப்ராக்டிஸ் இல்லைன்னா அவங்க என்ன செய்ய, இன்டர்நேஷ்னல் விளையாடணும். அதே போல தான் நம்முடைய ஆயத்தம் என்பது ரொம்ப சீராக இருக்க வேண்டும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போதிக்க வேண்டிய பாடத்தின் சிபிஎஸ்ஐ விளக்க உரையை படி அடிஷ்னலாக. அதை தவிர உங்களுக்கு வேறு புத்தகங்கள் இருந்தால் படிக்கலாம், அல்லது ஒருவேளை உங்களுக்கு வேறு கமெண்ட்ரிஸ் இருந்தால் நீங்கள் படிக்கலாம். ஆனால் ஒரு சில மொழிகளிலே அப்படிப்பட்டதுக்கு இருக்கா, இப்போ தமிழில் நமக்கு நம்ம ப்ரிவிலேஜ் பீப்புள். ஸோ ஒரு சில இந்த வேதாகம விளக்க உரையெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் மராத்தியில் நடத்திங்கன்னா ஒரு விளக்க உரையும் கிடையாது. ஸோ ஒடியாவில் நடத்திங்கன்னா ஒரு விளக்க உரையும் கிடையாது. ஸோ அங்கே உள்ளவங்களுக்கு தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் அவர் சிலபஸ். அவங்களுக்கு நம்ம கொடுக்குற விளக்க உரை தான் முதல் விளக்க உரையா இருக்குது. ஸோ அதனால நமக்கு ஆண்டர் அந்த ப்ரிவிலேஜை கொடுத்துருக்கிறாரு, அல்லது இங்கிலீஷ் நாலேஜ் கொடுத்துருக்கிறாருன்னா அதை பெற்று படிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் அந்த பைபிள் பாசேஜை தரவாயிட்டேன், இந்த பைபிள் பேசுகிற என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ, என்னென்ன வேர்ட்ஸஸ் இருக்கோ, என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கோ, அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டேன், இந்த கேள்விகளுக்கு பதில் எழுதிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஓரளவுக்கு அதில் கான்ஃபிடென்ஸ் காம்பிடென்சி வந்துருச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ணுவோம், வேதாந்தத்தை வாசித்துக்கிறது. வேத பகுதி இரண்டு அல்லது மூன்று முக்கிய பிரிவுகளாக பிரிக்க வேண்டும். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறோம்னா, அதாவது டிவிஷன்ஸ். ஸோ அந்த டிவிஷன்ஸ் வந்து ஒரு சிலதில் நேச்சுரலாக இருக்கும், ஒரு சிலது வந்து நம்ம தான் கண்டுபிடிச்சி செய்யணும். உதாரணத்துக்கு இப்போ சங்கீதம் ஒன்றாம் பகுதி, இது நமக்கு தெரிந்த பகுதி, மனப்பாடமாக நம்ம எல்லாரும் சொல்லியிருக்கோம். ஸோ இதை வந்து எத்தனை பகுதியெல்லாம் பிரிக்கலாம், ஒரு சில என்ன செய்வாங்க, ரெண்டு பகுதியாக பிரிப்பான், ஒரு சில மூன்று பகுதியாக பிரிப்பான், ஒரு சில நான்கு பகுதியெல்லாம் பிரிப்பான். ஸோ நம்ம ரெண்டு அல்லது மூன்று பகுதியெல்லாம் பிரிக்கலாம். ஸோ முதல் இரண்டு வசனம் ஒரு பகுதியாக பிரிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உள்ள நான்கு வசனம் ஒரு பகுதியாக, அல்லது முதல் ரெண்டு வசனம், ரெண்டாவது ரெண்டு வசனம், கடைசி ரெண்டு வசனம் அப்படின்னு சொல்லி மூன்று பகுதியெலாம் பிரிக்கலாம்.
அதே போல இப்ப சங்கீதம் 15 முழுவதும் நீங்க பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுடைய வேதமான திட்டத்துல இருக்கு. ஸோ சர்ச் ரீடிங் கேலண்டர்ல இருக்கு. அப்ப என்ன செய்யறது, அதுல மூன்று பகுதியில் பிரிக்கலாம். அப்படி மூன்று பகுதியில் பிரிக்கலாம். ஒன்று வந்து முதல் சொல்லப்பட்ட உவமை காணாமல் போன ஆள், ரெண்டாவது சுட்டம் சொல்லப்பட்ட உவமை காணாமல் போன வெள்ளிக்காசு, மூணாவது சொல்லப்பட்ட உவமை அது வந்து கெட்ட குமாரன் அல்லது ரெண்டு குமாரர்களுடைய கதை. ஸோ இந்த மூன்றா நம்ம எளிதாக பிரித்தோம். ஸோ இந்த மூன்று பிரிக்கிறோம். அது இப்போ ஒரே உதாரணத்துக்கு யாக்கோபு மூணாவது யாருக்கு எடுத்தோம்னா அதை ரெண்டு பகுதியாக பிரிக்கிறது. முதலாவது பகுதி என்ன சொல்லுது, நாவை அடக்க வேண்டும். ஸோ ரெண்டாவது பகுதி என்ன சொல்லுது, பரத்திலிருந்து வரும் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுது. ஸோ அப்போ ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்கு. என்ன சம்மந்தம் இருக்கு, நாவை அடக்க வேண்டும்னா ஞானம் தேவை. ஸோ எப்படிப்பட்ட ஞானம் தேவை, பரலோகத்திலிருந்து கிடைக்கின்ற ஞானம் தேவை. ஸோ அப்படி கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ரெண்டு அல்லது மூன்று பகுதிகளாக. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும்னா டாபிக் சென்டென்ஸ் எழுதுங்க, அல்லது அதை வந்து ஒரு என்ன சொல்லலாம், அதை வந்து சம்மரி சென்டென்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ இதை வந்து பாராஃப்ரேசிங் மாதிரி. ஸோ இங்கிலீஷில் சொன்னோம்னா நம்ம என்ன செய்யறோம், இந்த தீசிஸ் ரைட்டிங் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஸ்கூலில் வந்து நமக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேராகிராஃபில் 150 வேர்ட்ஸ் இருந்தால் நம்ம என்ன செய்யணும், அதை 50 வேர்ட்ஸ். ஸோ ஒருவேளை அது 500 வேர்ட்ஸ் இருந்தால் அது 150-160 வேர்ட்ஸில் அதை எழுது. ஸோ அதை எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஹோல் பேராகிராஃபில் உள்ள ஐடியாஸ் கான்செப்ட்ஸ் அதை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு, புரிந்து கொண்ட பின்பு நம்முடைய சொந்த வார்த்தையில் அதை என்ன செய்யணும், எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கணும். அதாவது ஒரு எழுத்தாளர் எழுதுனதை உள்வாங்கி அதை என்னுடைய வார்த்தைகளினால், என்னுடைய கருத்துக்களாக, ஸோ நான் புரிந்து அதை விளக்குகிறதுக்கு தான் இந்த பிரிசிஸ். அதே போல தான் இங்கே. ஸோ நான் வந்து 20 வசனத்தை நான் டெய்லி படிச்சுக்கிட்டே இருந்தேன், ஒரு 20 தடவை வாசிச்சிட்டேன், இது எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. இப்போ தெளிவாக புரிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யலாம், ஈஸியாக ரெண்டு அல்லது மூணு பொசிஷனாக பிரிக்கலாம், அல்லது அதை வந்து ஐடியாஸ் படி பிரிக்கலாம், கான்டெக்ஸ்ட் படி பிரிக்கலாம், அல்லது கருத்துக்கள் படி பிரிக்கலாம், அல்லது அதில் உள்ள சம்பவங்களை படி பிரிக்கலாம், இல்லை அங்கே உள்ள பர்சனாலிட்டிஸ் பற்றி பிரிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு நம்ம வந்து நம்முடைய ஸ்கில்ஸ் நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தி அதை பிரித்து அதற்கு வந்து என்ன செய்யணும், அதுக்கு ஒரு தலைப்பு எழுத வேண்டும். ஸோ இது வந்து ரெண்டு அல்லது மூன்று பகுதிக்கு மேலே பிரிக்காமல் இருக்கிறது நல்லது. இப்போ மக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அல்லது பிரசங்கம் பண்ணும் பொழுது, ஸோ என்னுடைய பிரசங்கத்தில் 10 கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா 10 கருத்துல 2 தான் ஞாபகம். ஸோ அதுக்கு நீங்கள் ரெண்டே கருத்து சொன்னீங்கன்னா அதை முழுமையாக ஞாபகம். ஸோ அதனால தான் அவங்க அதாவது கேட்கிறவர்கள் கிரகித்து கொள்ளவில்லை. ஸோ அதுதான் நம்முடைய நோக்கம். இது வந்து எனக்கு எவ்வளவு தெரியுது அப்படின்னு சொல்றது அவர்களுக்கு எவ்வளவு தேவை, அந்த தேவையானதை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியுதா. ஸோ அதுதான் நம்முடைய நோக்கமா. ஸோ நம்ம வந்துட்டு நம்மளுடைய நாலேஜையும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் இம்ப்ரெஸ் பண்ற காசு. அதுக்காக தான் ரெண்டு அல்லது மூணு தெளிவாக ஏதாவது பிரித்து கொள்ளலாம். ஸோ அது வந்து பல விதத்தில் எப்படி இருக்கு, எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அது வந்து லெசன்ஸ்ல இப்போ வந்து யாக்கோபு 3 அதிகாரம் ஏற்கனவே உதாரணம் சொன்னேன். யாக்கோபு 3:1-12 வந்து நாக்கை நல்லதையும் கெட்டதையும் செய்யும் வலிமைப்பட்டது. ஸோ ரெண்டாவது என்பது எச்சரிக்கையா இருந்தால் தெய்வீக ஞானத்தில் குறைவு உங்களுடைய நாவை பயன்படுத்துவதில் வெளிப்படும். ஸோ இப்போ யாக்கோபு 3 முழுமையாக படித்து பல முறை படித்து ஒருவர் இப்படியாக ரெண்டு பகுதிகளாக பிரிச்சு, ஸோ ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கார். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்கிறார், எச்சரிக்கையா இருக்கு, வார்னிங், காஷன், நாக்கு நல்லதையும் கெட்டதையும் செய்யும் வலிமை படைக்கிறது. அது விளக்கம்லாம் நிறையா சொல்லியிருக்கு. அது என்னது, காற்று தீய போல இருக்கு, காற்றை அழிச்சு போல அதெல்லாம் இருக்கு. ஸோ அதுல உள்ள என்ன செய்யும் இருக்காங்க, சாரம்சத்தை நாக்கு நல்லதையும் கெட்டதையும் செய்ய முடியும், அதற்கு வல்லமை இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன எச்சரிக்கையா இருக்கு, தெய்வீக ஞானத்தில் குறைவு உங்களுடைய நாவை பயன்படுத்துவதில் வெளிப்படும். ஸோ பரலோகத்தில் இருந்து கிடைக்கிற ஞானம் என்ன, அது எப்படிப்பட்ட தன்மையுடையது, அதெல்லாம் யாக்கோபு. ஸோ அப்படி ஞானத்தை பெற்றவர்கள் தான் நாவை சரியாக பயன்படுத்தணும். ஸோ இப்படி ஒவ்வொரு சாப்டரையும் நம்ம 2-3
போர்ஷன்ஸா எடுத்து அதற்குரிய டாபிக் சென்டென்ஸ் அல்லது அதனுடைய சாரம், ஒரு பழத்தை எடுத்தோம்னா அதுல இருந்து ஒரு ஜூஸ் எடுக்கும், அந்த ஜூஸ்ல வந்து எல்லா சத்துவமும் இருக்கு, ஆனா பழம் பெருசா தெரியுது, ஆனா ஜூஸ் கொஞ்சமா தெரியும். அதே போலதான் சோ யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பெருசா தெரியுது, 18 வசனமா தெரியுது. நம்ம என்ன செய்தோம், ரெண்டே வாக்கியத்துல அதன் கருத்துக்களை கொண்டு வந்து. சோ இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இந்த ப்ராசஸ் யாருக்காக செய்யறோம், நமக்காக செய்யணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் நமக்காக தான் செய்யணும், ஜெபம் பண்ற ஆண்டவரே எனக்கு புரிய வை, எனக்கு வழங்க வை. ஸோ ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்ன செய்யறோம், நம்ம ப்ராக்டிக்கலா புரிந்ததை விளங்கி கொண்டதை நம்ம என்ன செய்யறோம், வார்த்தைகளாக படிப்போம். ஸோ இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப்பும் போதிக்கிறவர்களுக்குரியது. ஸோ இதை தெளிவா செஞ்சாதான் நம்ம என்ன போதிக்க போறோம் அடுத்த ஸ்டெப். ஸோ இது மூன்றாவது என்னன்னா, உங்களுடைய போதனைக்கான மைய கருத்தை எழுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வேத பகுதியை மீண்டும் வாசித்து ஜெபியுங்கள். இந்த நேரம் உங்களுக்காக வேத பகுதியை 2 அல்லது 3 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கவும். ஸோ அதுக்கு டாபிக் சென்ஸ் எழுது. மூன்றாவது, உங்களுடைய போதனைக்கான மைய கருத்தை, சென்ட்ரல் ஐடியாவை எழுது. ஸோ இந்த மைய கருத்து யாருக்காக, கேட்க வருகிறவர்களுக்காக. ஸோ அவங்க வந்து உட்கார்ந்து நீங்க பேசுறத 15 நிமிஷம் கேட்கறாங்கன்னா நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதுதான், அவங்க விளங்கி கொள்றதுதான் மையக்கருத்து. அப்ப அவங்க வந்து டேக் அவேன்னு சொல்லுவோம், வந்து அவங்க 15 நிமிஷம் உட்கார்ந்தாங்களே, அவங்க என்ன ஒரு சென்டென்ஸ் என்ன எடுத்துட்டு போனாங்க, ஸோ என்ன விளங்கி கொண்டு போனாங்க, மனதுல எது அச்சடிக்கப்பட்டது அப்படிங்கிறதான் கேட்கும். ஸோ அதை வந்து மையக்கருத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ மையக்கருத்து வந்து சொல்லும் பொழுது நம்ம வீட்ல உள்ள ஹப்புமா, ஸோ வீல்ல என்ன இருக்கும், ஸ்போக்ஸ் இருக்கும். ஸோ 15, 20, 22 எத்தனை ஸ்போக்ஸ் இருக்குமோ இருக்கும். ஆனா ஹப் வந்து ஒண்ணே, இந்த ஹப் தான் என்ன செய்யுது, அந்த வீல ஓட்டு. ஸோ வசனங்கள் 18 வசனங்கள்னா 18 ஸ்போக்ஸ் மாதிரி. ஆனா அந்த வசனங்கள் எல்லாம் என்ன செய்யுது, ஒரு முக்கியமான கருத்தை குறிக்கிறது, மைய கருத்து. ஸோ சென்ட்ரல் ஐடியா, சென்ட்ரலுக்கு என்னன்னு சொன்னா வாழ்வதற்கான ஆவிக்குரிய சக்தி. ஸோ இன்னொன்று வந்து இங்கிலீஷ்ல சொன்னோம்னா இட் இஸ் அ லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல், வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆவிக்குரிய சக்தி. ஸோ இது வந்து காலத்தினால் மாறாது. ஸோ அது வந்து தமிழ் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் பொருந்தும், மலையாள கிறிஸ்தவர்கள் பொருந்தாது அப்படி கிடையாது, உலகத்தில் உள்ள எல்லார்களுக்காக பொருந்தும். ஸோ நம்ம எழுதின அந்த டாபிக்ஸ், ஏற்கனவே எழுதின அந்த இதையோட சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி பார்க்குறோம், இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, இப்போ சங்கீதம் 1வது அதிகாரத்தில் நம்ம தெரிந்த பக்கம் இதனால் நம்ம திரும்ப திரும்ப நாங்கள் போகிறோம். ஸோ அதில் வந்து மையக்கருத்து என்ன, அதில் மையக்கருத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ நியாய தீர்ப்பை பற்றி சொல்லியிருக்கு, இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க நீதியை பற்றி சொல்லியிருக்கு, இன்னொருக்கு வந்து நம்ம எப்படி நடக்கணும் எப்படி நடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்படி எப்படி சக்சஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கு அப்துல்லோ. ஸோ இப்படி பலர் பலர் சொல்லுவோம். ஆனால் அவருடைய மையக்கருத்தை பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் ஆண்டவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான், அவன் செய்வதெல்லாம் அதான் கீ. ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அந்த மனிதன் எப்படி இருக்கவே, அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கும், அதை மரத்துக்கெல்லாம் ஒப்புக்கு சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய விளைவு என்ன. ஸோ அதுதான் முக்கியமான. ஸோ விளைவு வந்து முக்கியம் கிடையாது, இந்த விளைவுக்கு மைய கருத்து என்ன, இரவும் பகலும் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும். ஸோ அந்த சென்ட்ரல் பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு பைபிள் போர்ஷன் வாழ்க்கையை மாற்றுகின்ற சத்தியம். ஸோ இப்போ அந்த 1வது அதிகாரத்தை நம்ம போதித்தோம் என்றால், சொல்லி கொடுத்தோம் என்றால், அன்றை கேட்கிறவ என்ன செய்யணும், ஒரு டிசிஷன் எடுக்கணும், இரவு பகலும் நான் வேதத்தை தியானிக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கணும். அதுக்காக தான் இந்த மைய கருத்தை கொண்டு வரணும், எந்த பைபிள் போர்ஷன் எடுத்தாலும். ஸோ அவங்களுக்கு விளங்குற மாதிரி இன்னொன்று வந்து என்ன சொல்லலாம்னா, ஸோ பாஞ்ச் டயலாக் மாதிரி நம்ம ரொம்ப கொலோக்கியலாக சொல்லணும்னா அதான். ஸோ ஒருத்தர் என்ன செய்யறோம், ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துட்டான்னா ஒரு பாஞ்ச் டயலாக் சொல்லிக்கிட்டே இருக்கான்,
ஸோ அவன் பார்த்துட்டு ஒரு 10 நாளைக்கு அதையே உளறிட்டு. ஸோ அவ்வளோ தூரம் அது ஒன்று என்ன ஆயிடுது, அது ஒரு இம்ப்ரெஷன். ஸோ இல்லது இன்னொரு பக்கம் சொல்லும்போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து என்னென்ன, ஒரு 10 செகண்டில் 10 வார்த்தைகளுக்குள்ள ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதை கேட்கிறவங்க மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க முடியாது. அதுதான் உண்மையான அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அதுதான் மையக்கு. ஸோ இந்த பைபிள் போர்ஷன்லேருந்து இன்றைக்கு நான் சொல்கிற மையக்கரு தான் வாழ்நாள்லாம் மறக்கக்கூடாது. அதான் நம்முடைய இது. இப்போ வந்து பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. ஸோ இதில் எத்தனை வார்த்தை இருக்கு? பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி, 7 வார்த்தை. ஸோ அதை வந்து கொஞ்சம் மாற்றினாங்க, அவர் எனர்ஜி அவ்வளோதான். ஸோ இந்த 7-8 வார்த்தைகளில் ஸோ இந்த 8-9-10 வயது பிள்ளைகளை நசிஞ்சிட்டாங்க, அட்ராக்ட். ஸோ பெற்றோர் என்ன செய்யறாங்க, பூஸ்ட் குடிக்கிறீங்களான்னா சந்தோஷமா. ஸோ ஒரு 10 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், 7 வார்த்தைகள் அடங்கிய 10 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ லட்சக்கணக்கான சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. அதான் ஒண்ணு. அப்ப ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவ்வளோ பவர் இருக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு பவர். ஸோ அதில் பவர் ஏன் இல்லை, பிரசம் கேட்டு கேட்டு மாற்றமே இல்லை அப்படின்னா ஆயத்தம் தெரியும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறவ ரிசர்ச் பண்ண, என்ன வார்த்தையில போட்டு இந்த பிள்ளைகளை நான் அட்ராக்ட் பண்ண முடியும், நான் சொல்ற வார்த்தை அவன் மனசுல அப்படியே ஆணி அரைஞ்ச மாதிரி பதிஞ்சிருக்கணும், அது மறக்கக்கூடாது, ஜென்மத்துக்கு மறக்கக்கூடாது, அதான் அவனுடைய நோக்கம். ஸோ அதுக்கு எத்தனை நாள் தூங்காம இருந்தான்னு தெரியாது, எத்தனை தடவை எழுதி எழுதி கிழிச்சு போட்டான்னு தெரியாது, but he was on target. So இப்படிப்பட்ட ஆயத்தத்தை நம்ம பண்றோம். அவன் ஒரு பொருளை விற்கிறதுக்காக அவன் என்ன செய்யறான், உழவு முயற்சி. ஸோ ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் சொல்வதற்கு எப்படிப்பட்ட ஆயத்தங்கள். ஸோ இப்படி வருடத்துக்கு 52 பிரசவம் கேட்டானா, 52 சத்தியங்கள் அவனுடைய வாழ்க்கையை ஆட்டி படைச்சிருக்கான், அவன் வாழ்க்கை தலைகளை மாற்று. ஆனா அப்படி மாற்றப்படவில்லை அப்படின்னா அவங்க என்ன செய்யறாங்க, இருதயம் கடினமாக்கப்படுகிறது, அதனுடைய ஆப்போசிட். ஸோ அதுக்கு நான் போகல. ஸோ நம்முடைய வர்றோம், நம்மளோடு கூட ஒரு 3-4 பேர் படித்தாலும், ஸோ ஒரு வருடத்துல 50 வாரங்கள் இருந்தா 50 சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையே தலையிலமா, ஒரே வருஷத்துல அவன் தலையிலமா. ஸோ இதுதான் வாழ்க்கை மாற்றக்கூடிய சத்தியம். ஸோ உதாரணத்துக்கு நம்ம என்ன போட்டுக்கோம்னா, யாக்கோபு 3-ஆம் அதிகாரம், அதில் வந்து ஒரு நமது நாவு நம்ம யார் என்று வெளிப்படுத்துகிறது, இருதயத்தின் நினைவினால் நாவு பேசுகிறது, அல்லது நாவின் பிரச்சனை என்பது இருதயத்தின் பிரச்சனை, ஆவிக்குரிய முதிர்ச்சி ஆவியான் ஆவியின் கட்டுப்பாடு நாவிற்கு தேவையாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம். ஸோ 4-5 இப்போ யாக்கோபு 3-ஆம் அதிகாரத்தின் மையக்கருத்து 4 அல்லது 5 வார்த்தை. யாக்கோபு 3-ஆம் அதிகாரம் அப்படின்னாலே இது அவங்களுக்கு ஞாபகம், வாழ்க்கை புறம் ஞாபகம். ஸோ அதுதான் ஒரு டீச்சருடைய என்னது, ஒரு இம்ப்ரெஷன் ஆர் ஒரு இம்பேக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த மைய கருத்தை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினமான காரியம், ஆனால் அதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ 3 இதை பார்த்துட்டோம், வேத பகுதியை மீண்டும் வாசி அது நமக்காக செய்யறோம், வேத பகுதி 2 அல்லது 3 பகுதியாக பிரித்து அதனுடைய டாபிக்கல் சென்டென்ஸ் இருந்தால் அது நமக்காக செய்யறோம், 3வது உங்களுடைய போதனைக்கான மைய கருத்தை நீங்கள் எழுதுங்கள், இது உங்களிடம் வந்து கற்றுக்கொள்ளியவர்களுக்காக செய்யப்பட்ட முதல் காரியம். ஸோ அடுத்தது என்ன பார்க்குற 4வது, அந்த ஒரு சிறந்த உதாரணத்தையும் அத்துடைய மையக்கருத்துக்கான அபியாசத்தையும் கொடுங்கள். என்ன செய்ய போகிறோம், ஒரு சென்ட்ரல் ஐடியா, மைய கருத்தை விளக்குகிறதற்கு ஒரு அப்ளிகேஷன். ஸோ இது அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, மக்கள் நீங்கள் சொல்ற மைய கருத்தை தவறு என்று யாருமே சொல்ல, காங்கிரிகேஷன்ல எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்களோ யாருமே நீங்கள் சொன்ன மைய கருத்து தவறுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அவருடைய மனதில் என்ன இருக்கும், இது சாத்தியமா, இது செய்ய முடியுமா, ஸோ இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வருமா, அப்படிதான் கேட்கும்.
உதாரணத்துக்கு நம்ம ஆபிரகாம் பத்தி பார்ப்போம். பழைய தமிழ்ச்சி பார்ப்போம், என்ன சொல்றாரு ஆண்டவர், என்ன சொல்றாரு, உனக்கு டெஸ்டினேஷன் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ எங்க போகணும்னு தெரியாது, நீ என்னை புறப்பட்டு வா. சோ அவரும் புறப்பட்டு போயிட்டாரு. சோ நாமும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு புறப்பட்டு செல்ல வேண்டும் இப்படின்னு சொல்லி உங்க அம்மா கேட்கு. சோ அதை கேட்கறவங்க என்ன யோசிப்பாங்க, அவராம் ஒரு தாத்தா ஒரு வேலை இல்லை, அவர் வாட்டில் போயிட்டாரு. ஸோ நம்ம 20 வயசு வாலிபனா இருக்கோம், எப்படி போக முடியும்? ஸோ யாராவது டெஸ்டினேஷன் தெரியாமல் போக முடியுமா? ஜிபிஎஸ் தெரியாமல் இல்லாமலே போக முடியாது. இதுல டெஸ்டினேஷன் தெரியாம நாங்க எப்படி ஜிபிஎஸ் பயணம்? ஸோ இந்த கேள்வியோட தான் உட்காந்து. ஸோ இந்த கேள்விக்கு என்ன பதில்? ஸோ இந்த கேள்வியை விளக்குவதற்கு என்ன மாதிரி உதாரணம் கொடுக்கலாம்? ஸோ ஒருவேளை நம்ம டைரக்டா பதில் கொடுக்க முடியாது, ஆபிரகாமுடைய காரியம் சொன்னேன், ஆபிரகாம் போனது போல் நம்மளும் போக முடியுமா? அப்ப என்ன செய்யணும், ஹிஸ்டரி எடுக்கணும். ஸோ சரித்திரத்தை எடுத்தோம்னா, சாது சுந்தர் சிங் ஒருத்தர் இருந்தார், ஆண்டராவி இயேசு கிறிஸ்தை கண்டுபிடிச்சது என்ன செய்யறாரு, வீட்டை விட்டு வெளியேற்றுறாங்க, எங்க போகணும்னு தெரியாம போய் போறாரு. ஸோ அப்ப ஆபிரகாம் மட்டும் போறாரு, சாது சுந்தர் சிங் போயிருக்காங்க. அதே போல இந்தியாவில் எத்தனையோ மிஷினரிகளோட இந்தியாவில் போயிருக்காங்க. ஸோ இப்படி அவங்களுடைய உதாரணங்களை சொல்லும் பொழுது அந்த மைய கருத்து என்னது, நாம் கடைபிடிக்க சாத்தியமானது, அதை கடைபிடித்த உதாரணங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க மனதுல கேள்வி எழுதும் பொழுது உங்களுடைய பிரசங்கத்தின் அடுத்த வாக்கியம் அது பதிலாக மாறி. ஸோ அதுதான் அந்த மைய கருத்துக்குரிய அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படின்னா, நம்ம அந்த பாயாசத்துல போடுற கிறிஸ்மஸ் அல்லது என்ன சொல்லலாம், அது அந்த பொருட்கள் போல் அது வந்து ஜஸ்ட் 1%, அது 10% தான் இருக்கும். அதாவது நம்ம 1 கிலோ பாயாசம் பண்ணோம்னா அதில் 100 கிராம் தான் அதெல்லாம் போடும். அதே போல் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் சொல்கின்ற உதாரணங்கள், ஓமைகள், கதைகள் 1 நிமிடம் தான் இருக்கும். ஸோ அது வந்து எதற்காக, மைய கருத்தை மறைப்பதற்காக, மைய கருத்தை விளக்கி சொல்வது. இப்போ வந்து நாவை குறித்து யாக்கோபு 3 அதிகாரத்தில் இருக்கு, அதை வந்து நிறைய விளக்கம் சொல்லுவோம். யாக்கோபு 3 அதிகாரத்தில் உள்ள எத்தனையோ பேர் தன்னுடைய வார்த்தைகளினால் எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறியது, தன்னுடைய வார்த்தையினால் எத்தனை பேருடைய வாழ்க்கை சீர்கிட்டு, இது நமக்கு தெரியும். ஒரு ஆசிரியராக இருந்தால் அதெல்லாம் தெரியும். ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், அப்ளிகேஷனாக கொண்டு வர முடியும். அல்லது நம்ம நீதிமொழிகள் என்ன சொல்றாங்க, இட் இஸ் லைக் ஆப்பிள், த பிளேட்ஸ் ஆஃப் கோ. ஸோ அதனுடைய வார்த்தையுடைய முக்கியத்துவம் பார்ப்போம். அந்த மாதிரி நம்ம செய்யலாம் அப்ளிகேஷன். 5வது என்ன பார்க்கணும், சேலஞ்ச். ஸோ அந்த உதாரணங்கள், அந்த இல்லஸ்ட்ரேஷன் உதாரணம் எங்கெங்க எடுத்துக்கலாம்னா, தனிப்பட்ட வாழ்வின் அனுபவங்கள், தினசரி செய்திகள், வரலாற்று நிகழ்வுகள், இலக்கிய வகைகள், கற்பனைகள். ஸோ நானும் இக்னைட்டிங் இன்சைட்ஸ் தினசரி ஒரு இது டிவோஷன் ஒன்று போடும். ஸோ ஒருவேளை இன்றைக்கு உரியதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, நான் வந்து திருமணத்தை பகுதி. ஸோ அது திருமணம்னா என்ன? ஸோ ஏன்னா ஒரு செலிபிரிட்டி சொல்றாரு, நான் என் மனைவி என்ன செய்யறோம், டிவோர்ஸ் பண்ணிருக்கோம், ஆனா நாங்கள் நண்பர்களா இருப்போம், எங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் பேரண்டா இருப்போம், கணவன் மனைவியா இருக்க மாட்டோம், ஆனால் என்ன இருப்போம், எங்க பிள்ளைகளுக்கு நல்ல பேரண்டா இருப்போம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஸோ இது வேதாந்தின்படி சரியா? வேதாந்தம் என்ன செய்யும்? ஸோ இந்த மேற்கோள் காட்டி என்ன செய்யற, தினசரி செய்திகள்ல இருந்து ஒன்றை எடுத்து வேதத்திலிருந்து சத்தியம் என்ன. ஸோ அது மாதிரி நம்ம தினசரி செய்திகள் எடுத்து, அல்லது வரலாற்று நிகழ்வுகள் வந்து நம்ம சாது சுந்தர் சிங் பற்றி அதை எடுக்கலாம், அது மாதிரி காரியங்கள் எடுத்து நம்ம என்ன செய்யறோம் சொல்லுவோம். ஸோ அடுத்து என்ன பார்க்கறோம், 5வது வந்து சேலஞ்ச், லக்கு மற்றும் சவம். ஸோ முதல் 2 வந்து நம்ம என்ன சொன்னோம், ஆயத்தம் பண்ணுற நமக்காக ஜோம் பண்ணுறோம், அதை பல முறை வாசிக்கிறோம், கேள்விகளுக்கு பதில் எழுதுறோம். அதை ஃபர்ஸ்ட். 2வது என்ன செய்கிறோம், அதை 2 அல்லது 3 டிவிஷனாக பிரிச்சு அதனுடைய டாபிக் சென்டென்ஸ் சாரம்சத்தை நாம எழுதி கொள்வோம், ஜேர்னல் ரைட்டிங் மாதிரி. ஸோ 3வது என்ன செய்கிறோம், வந்து கேட்கிறவர்கள் பைபிள் ஸ்டடி முடிச்சு வீட்டுக்கு போனால் என்ன பிரசங்கம் பண்ணார்னா ஒரு வாக்கியத்தை சொல்றோம், அந்த வாக்கியம் தான் மையம். ஸோ அதை நமக்கு, ஸோ 4வது என்ன செய்யறோம், அந்த மைய கருத்து
அவற்றை விளக்குவதற்கான உதாரணம் அதன் அமைப்பு. சோ ஐந்தாவது என்ன, அந்த மைய கருத்தை அடிப்படையாகவே அவர்களுக்கு ஒரு சவால் இருக்கு. அந்த சவால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ அப்பதான் என்ன இருக்கு, ஒரு மாற்றம் தான். சோ உதாரணத்துக்கு இப்ப ரெண்டு ஃபுட்பால் டீம் விளையாட போறான். சோ அவங்க விளையாடும் போது அவங்களுக்கு என்ன தேவை, கோல் போஸ்ட் இருக்கும். ஸோ கோல் போஸ்ட் இல்லாமல் ஃபுட்பால் விளாட முடியுமா? ரெண்டு டீம் வந்துருச்சு, ரெஃபரி இருக்காங்க, ஃபுட்பால் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனால் கோல் போஸ்ட்டை மாத்திரம் காணும், விளையாட முடியுமா? ஸோ விளையாட முடியும், முடியாது, ரெண்டுமே இருக்கு. விளையாடலாம், எப்படி விளையாடலாம், பந்தை ஏற்றலாம், கங் அடிக்கலாம், ஓடலாம், ஆனால் அதனுடைய விளைவு, அதனுடைய ரிசல்ட் ஒன்றுமே கிடையாது. நேரம் வேஸ்ட் ஆகுது, ஒருவேளை அவங்களுக்கு எக்ஸசைஸ் கிடைக்குது, அவ்வளோ. அதே போலதான் நிறைய பேருடைய பிரசங்கம் கோல் போஸ்ட் இல்லாம விளையாடுறதுனால திடீர்னு ஆதி ஆமத்தில் ஆரம்பிப்பாங்க, திடீர்னு வெளிப்படுத்தி போவாங்க, திடீர்னு பார்த்து போவாங்க, இல்லை திடீர்னு இங்கே தசம்பாங்க கொடுக்கலாம்பாங்க, ஸோ திடீர்னு தீர்த்த தரிசனம் சொல்லுவாங்க, எப்படி பிடிக்கிறேன்னு தெரியல, ஒரு டைம் ஆயிடுச்சு ஆமின்னு சொல்லி முடிச்சுவாங்க. ஸோ இன்னைக்கு நிறைய பிரசங்கம் கொடுத்தாரு. ஸோ ஏன்னா லக்கு. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு அஞ்சு பேரை ஒரு சனிக்கிழமை சாயங்காலம் உங்கள்கிட்ட கொடுக்குறார், அரை மணி நேரம் கொடுக்குறார். ஸோ இந்த ஐந்து பேர்கிட்ட இருந்து ஆண்டவர் எதை எதிர்ப்பாரு அதை சொல்றதுக்கு தான் அவங்களை அங்கே உட்கார். ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூலுக்கு 15 பிள்ளை வர்றாங்க. ஸோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 15 பிள்ளைகளை உங்களை நம்பி 30 நிமிஷம் கொடுக்குறாரு. இந்த 15 பிள்ளைகள்கிட்ட இருந்து ஆண்டவர் எதை எதிர்ப்பாரு அதை சொல்றதுக்கு தான் உங்களை உட்காரு. அதை சொல்ல ஆண்டவரை நாம் ஏமாற்றுவோம். ஸோ இது வந்து ஒரு கனமான ஊழல். ஸோ எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் என்ன செய்தியை கொடுக்கிறார் சொல்லி பெற்று அவங்களுக்கு கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. ஸோ அதை கொடுக்கும் பொழுது அந்த சவாலை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் 4 ஸ்டெப் நான் ஒழுங்கா இருந்துச்சுன்னா 5 ஸ்டெப் நடக்கும். ஸோ உங்களுக்கு என்ன செய்யறோம், ஒரு கோல் கொடுக்குற இலக்கு கொடுக்கும். ஸோ இந்த இலக்கை என்ன செய்யணும், தெளிவுபடுத்தும். ஸோ அதை வந்து என்ன செய்யணும், நமக்கு வந்து ஒரு இது கேள்வியாக தான் கடைசி முடிக்கும் பொழுது அது ஒரு ஆல்டர் கால் சேலஞ்ச். அது இப்போ உதாரணத்துக்கு நம்ம நிறைய உதாரணம் பார்த்தோம். இங்கே வந்து சங்கீத 1வது அத்தியாயத்தை எப்படி முடிக்கலாம், இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறதுக்கு ஆயத்தம் ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக முடிக்க முடியாது. ஓகே, எல்லாருமே ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், இன்றையிலிருந்து நாங்கள் தினமும் வேதாந்தத்தை வாசிப்போம். ஸோ குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் நம்ம வாசிப்போம். ஏதோ ஒரு தீர்மானம் இருக்கும், தீர்மானத்துக்கு நேராக செவித்து முடிக்கும், அப்போ தான் அந்த தீர்மானத்துக்கு அர்த்தம். ஸோ இல்லை நம்ம யாக்கோபு 3வது அத்தியாயத்தை ஸோ நாவை அடக்கிறது சொல்லி. ஸோ அப்போ அதை குறித்து ஒரு சவால் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சிந்தித்து பாருங்க, யாரோட நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க. பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தா உங்களுக்கு அதிகமாக வார்த்தைகள் வருதா, இந்த வேலைக்காரனை பார்த்தா வார்த்தைகள் வருதா, இந்த டிரைவரை பார்த்தா வேலை வருது, இல்லை ஆட்டோ ரிக்ஷாக்காரனை பார்த்தா எரிச்சல் வருதா வார்த்தைகள் வருதா? ஸோ இன்றைக்கு ஒரு தீர்மானம், ஆட்டோ ரிக்ஷாக்காரனை பார்த்து எரிச்சல் அடைய மாட்டேன், அதிகாசியமாக வார்த்தை பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம். ஸோ இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றம். ஸோ அதே போல இப்போ ஆதியாமா 12வது அத்தியாயத்தில் ஆண்டவர் கீழ்படிந்து புறப்பட்டு போறது. ஸோ ஆண்டவர் நீங்க சொன்ன காரியம், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை சொன்ன காரியத்தை நிறைவேற்றிருக்கீங்களா? இல்லை ஒருவர் சிக்கா இருக்கார், அவர்கிட்ட போய் ஜோமன்ட்டு வான் சொல்லியிருப்பாரு, இந்த ஜோமனவே இல்லை, இல்லை அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ண சொல்லியிருப்பாரு, ஃபோன் கால் பண்ணிருக்காரு. ஸோ இன்றைக்கு நீங்க என்ன செய்றீங்க, வீட்டுக்கு போனது யோசித்து பாருங்க. ரெண்டு பேரோ மூணு பேரோ உங்களுக்கு மனதில் வீட்டுக்கு போனதும் முதல்ல எஸ்எம்எஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் அவங்களோட போன் பண்ணி மன்னிப்பு கேளுங்க. சோ இதுதான்
வாழ்க்கையை மாற்றக்கூடிய போதனை. ஸோ இந்த இந்த சவால் இல்லைன்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியும். ஸோ இந்த ஐந்து ஸ்டெப்லேயே தான் என்ன செய்யணும், போதனை ஆயிரும். ஸோ இதை செய்ய நீங்கள் விரும்பினீங்கன்னா உங்களோட கூட நாங்கள் தொடர்பு கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த லெசன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். இந்த லெசன்ஸ்க்கு என்ன ஓரியன்டேஷன் கொடுக்குறோம். ஸோ ஒருவேளை அதுக்குரிய ரிசோர்ஸஸ் ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் வெளிப்படுத்தலாம், ஏற்கனவே நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இப்போ வெளிப்படுத்தல் நீங்கள் டீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வள ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்கள் கேட்கலாம், அதை கேட்டுட்டு கூட நீங்கள் செய்யலாம். அந்த மாதிரியும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம அதை